हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णाशीलगुरुदे ி ஜெ சில ஜெய் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஏழு அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும் பதம் நாற்பத்தி ஏழு பிரதிபோதமாத்திரம் சுத்தம் சமம் சத் அசதக பரமாத்ம தத்துவம் சப்தோ ந தப்தோ புரு காரகவான் கிரியார்த்தோ மாயா பரேதி அபிமுகே ச விலஜமான தத்வை பதம் பகவதக பிரம்மேதி அஜஸ்ர சுகம் விஷோகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சஸ்வத் நித்தயம் நித்தியம் பிரசாந்தம் தொல்லை இல்லாமல் அபயம் பயமில்லாமல் பிரதிபோத மாற்றம் ஜடபாகத்துக்கு எதிரான ஓர் உணர்வு சுத்தம் பரிசுத்தமான சமம் சமமான அசதக காரண விளைவுகளின் பரமாத்ம தத்துவம் மூல காரணத்தின் அடிப்படையான உண்மை சப்தக கற்பனையான ஓசை ந இல்லை எத்த எங்கிருக்கிறதோ எங்கிருக்கிறதோ அங்கு புருகாரகவான் பலன் தரும் செயல்களில் முடிவடையும் கிரியார்த்தக யாகத்தின் விஷயத்திற்காக மாயா மாயை பறைதி தூரமாக பறந்து விடுகிறது அபிமுகே முன்னிலையில் ச அன்றியும் விளஜமானா அதனால் வெட்கமடைந்து தத் அது வை நிச்சயமாக பதம் இறுதிக்கட்டம் பகவதக முழுமுதற்கடவுளின் கடவுளின் பரமசிய பரமனின் பும்சக நபரின் பிரம்ம பரிபூரணமானவர் இது இவ்வாறாக யத் எது விதுக என்று அறியப்படும் அஜஸ்ர எல்லையற்ற சுகம் ஆனந்தம் விசோகம் விசனமற்ற டிரான்ஸ்லேஷன் பரபிரம்மம் என்று உணரப்படுவது துன்பமில்லாத அளவற்ற ஆனந்தத்தை பூரணமாக கொண்டதாகும் இது பரம அனுபவிப்பாளரான முழுமுதற் கடவுளின் முடிவான நிலை என்பதில் சந்தேகமே இல்லை பகவான் எல்லா தொல்லைகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் நித்தியமாக விடுபட்டவரும் பரிபூரண உணர்வு உடையவரும் பரிசுத்தமானவரும் சமநிலை உடையவரும் ஆவார் எல்லா காரண விளைவுகளுக்கும் மூல காரணமான அவருக்குள் பல கர்மங்களுக்கான யாகமும் இல்லை அவருக்குள் மாயாசக்தி நிற்பதும் இல்லை பர்போட் பஷில பிரபா ஜெயசில பிரபா பரம அனுபவிப்பாளரான முழுமுதற் கடவுள் எல்லா காரணங்களுக்கும் பரம காரணமாக இருப்பதால் அவர் பரப்பிரம்மம் அல்லது மிகச்சிறந்த நன்மை தருபவர் எனப்படுகிறார் பொய்யான பௌதீக தோற்றத்திலிருந்து அவர் முற்றிலும் வேறானவராக இருப்பதால் அருவ பிரம்மத்தை உணர்வதே முதல் படியாகும் அதாவது ஒளி அதற்கு எதிரணையாக உள்ள இருளிலிருந்து மாறுபட்டு இருப்பதைப் போல அருவ பிரம்மம் என்பது பல வகையான பௌதீக விஷயங்களிலிருந்து வேறுபட்டுள்ள பரபிரம்மத்தின் ஒரு அம்சமாகும் ஆனால் ஒளிக்கு அதன் பலதரப்பட்ட நிலை இருக்கிறது இது ஒளியில் தொடர்ந்து முன்னேறுபவர்களால் காணப்படுகிறது பரபிரம்மத்தின் முடிவான நிலையே பிரம்மஜோதியின் பிறப்பிடமாகும் இந்த முடிவான நிலை அனைத்திற்கும் ஆதி மூலமாக உள்ள பரமபுருஷ பகவானைத்தான் குறிப்பிடுகிறது எனவே முழுமுழு முழு கடவுளை சந்திப்பதானது அருவபிரமத்தை பிரம்மத்தை அறிவதையும் உள்ளடக்கியது ஆகும் பிரம்மம் முதலில் ஜட கலங்கத்திற்கு எதிரானதாக உணரப்படுகிறது முழு கடவுளை அறிவது பிரம்ம உணர்வின் மூன்றாவது படியாகும் முதல் காண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளதைப் போல பரபிரம்மனின் பிரம்மம் பரமாத்மா மற்றும் பகவான் எனப்படும் மூன்று அம்சங்களையும் ஒருவன் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பிரதிபோத மாத்திரம் என்பது பௌதீகத்திற்கு எதிரடையானதாகும் ஜடத்தில் துன்பங்கள் உள்ளன இதனால் பிரம்ம உணர்வின் முதல் படியில் அத்தகைய ஜட கலங்கங்கள் விலகிவிடுகின்றன இந்த நிலையில் பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றின் கடும் வேதனையிலிருந்து முற்றிலும் வேறான நித்திய வாழ்வை பற்றிய உணர்வு ஒருவனுக்கு ஏற்படுகிறது இதுவே அருவ பிரம்மத்தை பற்றிய முக்கியமான கருத்தாகும் பரமபுருஷர் அனைத்திற்கும் பரமாத்மாவாக இருப்பதால்தான் பரமமான நிலையில் அன்பு உணரப்படுகிறது இந்த அன்புக்கு காரணம் ஓர் ஆத்மாவிற்கு மற்றோர் ஆத்மாவிடம் உள்ள உறவாகும் ஒரு தந்தை தன் மகனிடம் அன்பு கொள்கிறார் ஏனெனில் தந்தைக்கும் மகனுக்கும் நெருக்கமான உறவுள்ளது ஆனால் ஜட உலகிலுள்ள இத்தகைய அன்பு களங்கங்கள் நிறைந்ததாகும் முழுமுதற் கடவுளை சந்தித்தவுடன் அன்பின் முழுமை வெளிப்படுகிறது ஏனென்றால் இத்தகைய அன்பான உறவு உண்மையானதாக இருப்பதே இதற்கு காரணமாகும் பகவான் அனைவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பதால் எல்லா ஜீவராசிகளுக்கும் முழுமையான அப்பட்டமான மற்றும் பரிசுத்தமான அன்புக்கு உரியவராக இருக்கிறார் இந்த ஜடவுலகில் உள்ள கல இந்த ஜடவுலகில் உள்ள அன்பு களங்கங்கள் நிறைந்தது ஆனால் பகவானுடனான ஒரு ஜீவராசிக்கு உள்ள அன்பு உண்மையானதாகும் முக்தியடைந்த நிலையில் பகவானிடமுள்ள முழுமையான அன்பு எழுப்பப்படுகிறது இதனால் நிரந்தரமான எல்லையற்ற ஆனந்தம் ஏற்படுகிறது இந்த நிலையில் ஆனந்தம் தடைப்பட்டு விடுமோ என்ற பயம் கிடையாது ஆனால் ஜட உலகில் நாம் அனுபவிப்பது நிரந்தரமற் நிலையற்ற நிரந்தரமில்லாத ஆனந்தமாகும் ஆனால் பகவானிடமுள்ள ஆனந்தம் தடைப்பட்டு விடுமோ என்ற பயம் இல்லாமல் எல்லையற்ற ஆனந்தமாக உள்ளது ப பகவானுடனான அன்பு முறிந்து விடுவதே இல்லை இதனால் அங்கு கவலைக்கோ அல்லது பயத்திற்கோ இடமில்லை இத்தகைய ஆனந்தம் ஆன்மீக ஆனந்தம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது மேலும் இத்தகைய ஆனந்தத்தை பலநோக்கு கர்மங்களாலோ முன்னேற்பாடுகளாலோ அல்லது யாகங்களாலோ யாராலும் உண்டு பண்ண முடியாது ஆனால் இந்த பதத்தில் விளக்கப்பட்டுள்ளதைப் போல முழு முதற் கடவுளான பரமபுருஷருடன் பரிமாறி கொள்ளப்படும் அந்த நிலையான ஆனந்தம் உபனிஷதங்களின் அருவமான கருத்திற்கும் மேற்பட்டதாகும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொருட்களை பௌதீக கண்ணோட்டத்துடன் அணுகுவதை கைவிடுவதே உபனிஷதங்களின் வழியாகும் ஆனால் இது பரமபுருஷரின் தெய்வீம தெய்வீகமான புலன்களை மறுப்பது ஆகாது மேலும் முக்தியடைந்த ஆத்மாக்களும் கூட புலனற்றவர்கள் அல்ல இல்லையென்றால் உன்னத ஆனந்தத்தை அவர்கள் தடையின்றி பரிமாறிக்கொள்வது சாத்தியமாகாது முக்தியடைந்த ஆத்மாக்களும் கூட புலன் உள்ளவர்கள் புலன் உள்ளவர்கள்தான் என்பதையே இது குறிக்கிறது பகவானுடையதும் பக்தர்களுடையதுமான எல்லா புலன்களும் ஜடக்களங்கம் இல்லாதவையாகும் இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல சத் அசதக பரம் அவை பௌதீகமான காரண விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருப்பதே இதற்கு காரணமாகும் மாயையான ஜடசக்தி பகவான் மற்றும் அவரது தெய்வீகமான பக்தர்கள் ஆகியோரின் முன்னிலையில் வர கூச்சப்படுவதால் அதனால் அங்கு செயற்பட முடியாது மாயைக்கு பகவானிடமோ தூய பக்தர்களிடமோ இடமே இல்லை ஜட உலகிலுள்ள புலன் இயக்கங்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டவை அல்ல ஆனால் பகவான் மற்றும் பக்தர்களின் புலன்கள் எந்தவித துக்கமும் இல்லாமல் இல்லாதவை ஜட மற்றும் ஆன்மீக புலன்களுக்கிடையில் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது ஜட அதாவது ஜட புலன்களுக்கும் ஆன்மீக புலன்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது ஜட உலகத்திலுள்ள புலன்கள் அறியாமையால் நிரப்பப்பட்டு உள்ளன எல்லா வழிகளிலும் புலன்களை ஜட கண்ணோட்டத்திலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர் இந்த ஜட உலகில் சுய திருப்தியை இலக்காக கொண்டு புலன்கள் திறமையாக இயக்கப்படுகின்றன ஆனால் ஆன்மீக உலகத்தில் பரம புருஷரின் திருப்திக்காகவே புலன்கள் உபயோகிக்கப்படுகின்றன புலன்கள் மீன் சென்சஸ் இதற்காகத்தான் புலன்கள் ஆரம்பத்தில் படைக்கப்பட்டன அங்குள்ள புலன்கள் ஆன்மீக கிரகத்தில் உள்ள புலன்கள் பரிசுத்தமானவையாக இருப்பதால் அங்கு காணப்படும் புலன் நுகர்ச்சி ஜடக்கலங்கத்தால் உடைக்கப்படாததாகவும் இடையறாததாகவும் உள்ளது இத்தகைய உன்னத ஆனந்தம் பிரம்ம சௌக்கியம் என்று அழைக்கப்படுகிறது இது ஐந்தாம் காண்டத்தில் விரிவாக விளக்கப்படும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஏழு அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறுடைய ஷீல சரி பதம் நாற்பத்தி ஏழுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் हरि बोल